எப்பா தம்பி, நைட்டில் கூலிங் கிளாஸ் போடலாமா? நிறைய பேருக்கு வந்து நைட்டில் கூலிங் கிளாஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் வெளிச்சம் எதுவுமே இருக்காது, அப்படி இருட்டாக இருக்கும். அப்போ போய் கூலிங் கிளாஸ் போடுறது ஏதோ அர்த்தம் இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கூலிங் கிளாஸ் வந்து நைட்டில் போடுறதுக்கு. அந்த சில பேர் நான் தான். ஏன்னா ஒரு கூலிங் கிளாஸ் வந்து வாங்கிட்டேங்க, கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்கிட்டேன். வெளியே போகிறப்ப கொஞ்சம் பில்டப் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு. அப்புறம் ரெண்டு வாரம் முன்னாடி வாங்கினேன், அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2020 ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு வாரத்தில் அடைக்கணும்னா மெஸ் அப்படின்னு சொல்லலாம். மெஸ்ஸுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. ஒன்று வந்து களைஞ்சி போய் கையமையான்னு இருக்கிறது, இது ஒரு மெஸ். இன்னொரு மெஸ்ஸு வந்து இந்த சாப்பாடு ஜாமான் வைக்கிறது, சாப்பிட்றதுக்கான பொருள் விற்கிற கடை வந்து மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இட்லி சுடுற கடை, தோசை சுடுற கடை, இதெல்லாம் மெஸ். இப்போது இந்த கொரோனா வைரஸ்னால இந்தியாவில் இந்த கடைகள்லாம் இப்போது அவ்வளோவா ஃபங்க்ஷன் பண்ணுறது கிடையாது. ஏன்னா லாக்டவுன் நடந்துகிட்ருக்கு. இப்போ விஜய் தேவரகொண்டா வந்து அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தாருங்க. ஏன்னா விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸ் நிறைய பேர் நீ கூட பார்த்து விஜய் தேவரகொண்டா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய பேர் யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ப்ராபப்ளி அவங்களுக்கு கண்ணில் எது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஸோ விஜய் தேவரகொண்டா வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். அவரோட முடியெல்லாம் களைஞ்சி போய் கொஞ்சம் தாடி வச்சுட்டு கீழே கேப்ஷனில் வந்து மெஸ் அப்படின்னு போட்டிருந்தார். எவனோ நம்ம பையன் ஒருத்தன் அங்கே போய் அண்ணா இந்த மெஸ்ஸில் இட்லி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஸோ இந்த 2020 ஒரு களைஞ்சி அப்படியே கையமையான்னு இருக்கிற ஒரு வருஷங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வேர்ல்டு வார் 3 நடக்கிறதா பேச்சுவார்த்தை வருஷம் ஆரம்பித்தோன்னே இதுதான் பேச்சுவார்த்தை. என்ன சொல்கிறேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி சில காடுகள்லாம் பற்றி எழுதுது ஆஸ்திரேலியாவில். அதையும் தாண்டி நம்மளோட நாட்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா பிரச்சனை வந்தது. இன்ஃப்ளூயன்ஸா மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரச்சனை தான் இந்த கொரோனா வைரஸ் வந்து அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் பிரச்சனை. இப்போ தான் மே மாதமே வந்திருக்கு, அடுத்து ஒரு ஒரு பிரச்சனை வந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ இந்தியாவில் இப்போ இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. லோக்கஸ்ட் அப்படிங்கிற இந்த பூச்சிகள், இந்த பூச்சிகள் எல்லாம் என்ன பூச்சின்னா, இது கூட்ட கூட்டமாக அப்படியே பில்லியன் கணக்கில் பறந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர பூச்சிகள். இந்த பூச்சிகள் இப்போது இந்தியா பக்கமாக பறந்து வந்திருக்கு. இந்த பூச்சிகளுக்கு ஒரே ஒரு பழக்கம் தாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு நட்டு வச்சு அந்த மரம் வளர்ந்து இல்லை செடி வளர்ந்து அதுலேருந்து வர இந்த விளைச்சல்லாம் இருக்குல்ல, இதை வந்து அது சாப்பிட்டு போயிடும். கஷ்டப்பட்டு நம்ம வளர்ப்போமா, இவர் வந்து சாப்பிட்டு போயிடுவாரா? இப்போ இதுதான் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. முதல்ல இது பாகிஸ்தானில் இருந்து அங்கேருந்து பறந்து வந்து இப்போது இந்தியாவுக்கு வந்திருக்கு இந்த பூச்சிகள் எல்லாம். ஸோ இது உலகம் முழுக்க ட்ராவல் ஆக வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இந்த லோக்கஸ்ட் அப்படிங்கிற பூச்சி வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்குமா, ஆனால் ஒரு மாதக்கணக்கில் உழைப்பு போட்டு விளைச்சல்லாம் நட்டு வச்சு அதை வந்து சாப்பிட்டுட்டு இவர் ஜாலியாக போயிடுவார். அதனால் நம்ம இந்த ஜூன் மாதத்துலேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோக்கஸ்ட் அப்படிங்கிற பூச்சிகளோட பிரச்சனை ஒன்று காத்துட்ருக்கு. இதையும் தாண்டி COVID-19 செகண்ட் வேவ் வருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேச்சுவார்த்தையும் இருக்குது. இந்த மாதிரி இந்த வருஷம் முழுக்க நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் வெயிட்டிங், ஒரு பெரிய கல் பூமியை நோக்கி வருது சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ்லேயே அது தாண்டி போயிருமா. இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இந்த வருஷம் நமக்காக நடந்துகிட்ருக்கு. அதனால் மறந்துடாதீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2020 இதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் உங்களுக்கு. ஓகே.